வெல்கம் டு ராஜி முரளி பிளாக்ஸ் சேனல் நம்ம இந்த பதிவில் பார்க்க போகிறோம் சாஸ்திரம் புத்தகத்திலேருந்து அடுத்த தலைப்பு காணும் காட்சியில் எண்ணம் பூர்த்தியாகும் அதை பற்றி சொல்ல போகிறேன் புதுசாக பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் மறக்காமல் தொடுங்க அப்போ தான் என்னோடய அடுத்த வீடியோ உங்கள் நோட்டிஃபிகேஷன் கரெக்டாக வரும் மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் நம்ம பிளேலிஸ்ட்டில் போய் மற்ற வீடியோஸ் பாருங்கள் காணும் காட்சியில் எண்ணம் பூர்த்தியாகும் நம் என்ன தூண்டுதல் என்னவோ அது தொடர்ந்து தூண்டினால் அதுவே நடக்கும் இந்த எண்ண தூண்டுதல் எல்லோரும் அறிந்திருக்கவில்லை இதன் விளைவாக வந்த உபாயமே உருவ வழிபாடு எந்த உருவத்தை பார்த்தால் உங்களுக்கு ஒரு சக்தி அடையாளமாக தோன்றுகிறதோ அதை தொடர்ந்து பார்த்து வர அந்த சக்தி கிடைக்கும் இதை உணர்ந்த நம் முன்னோர்கள் கல்வி செல்வம் வீரம் இவைகளை தனித்தனியாகவும் ஒன்றாகவும் விளக்க உருவ வழிபாடும் தத்துவங்களையும் ஒருவரிடம் உள்ள சக்திகளை காண்பிக்க பல கரம் பல ஆயுதம் என பல பல வகையில் உருவங்களை வரைந்தனர் உங்களுக்கு கூட ஒரு சக்தி பெருக்கம் வேண்டுமானாலும் அந்த தூண்டுதல் தருகிற உருவங்களை வரைந்து வழிபடலாம் செல்வப் பெருக்கத்திற்கு தேவையான தூண்டுதல் நிறையவே உண்டு அதை கொண்டும் வழிபடலாம் இன்றைக்கு விசேஷ காலத்தில் தெய்வ ஆலயங்களில் ரூபாய் நோட்டுகளால் அலங்காரம் செய்வதும் இதற்காகத்தான் ஆரம்ப காலம் முதலே தங்க நகைகளால் அலங்காரம் செய்ததும் மக்களின் என்ன தூண்டுதலுக்காகவே அன்னை மகாலட்சுமி வெங்கடாஜலபதி இருவரும் செல்வ தம்பதிகள் இவர்கள் உருவம் எங்கும் அத்தனை ஐஸ்வர்யமும் நிறைந்ததாக இருக்கும் இதுவும் என்ன தூண்டுதலுக்காகவே இவர்கள் உருவப்படத்தை வைத்து மலர்களால் அலங்கரித்து ஒவ்வொரு நாளும் மனதில் இருந்து நீங்காமல் வேண்டி செல்வத்தை கேளுங்கள் தேவை பூர்த்தியாகும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த பதிவு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் அடுத்த தலைப்பு அடுத்த பதிவில் பார்ப்போம் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்